கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் உங்களை தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நீங்கள் கடந்த ஒளிபரப்பிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். அதே நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்திருப்பார், செய்கிறார், செய்வார். ஆனால் அந்த கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் இந்த வேளையில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், பெரியவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறது நல்லது தான். கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆனால் அந்த பெரிய கர்த்தருக்கு நாம் என்ன செய்கிறோம்? செய்கிற காரியம் சிறியதாக இருக்கிறதா, பெரியதாக இருக்கிறதா? வில்லியம் கேரி என்கிற ஒரு அருமையான தேவ பக்தர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து மிஷினரியாக 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு கல்கத்தா பகுதியிலே வந்தவர். அவர் சாதாரணமாக சுருப்பு தைக்கும் தொழிலாளியாக அவர் அங்கு இங்கிலாந்திலிருந்து அவர் அனுப்பப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மிஷினரி, இன்றைக்கு கூட செராம்பூர் யூனிவர்சிட்டியை நிறுவினவர் அவர்தான். சாதாரணமாக வந்த அந்த மிஷினரி அவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கு, ஒரு கோட் என்ன சொல்ல என்னவென்றால், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் அப்படின்னு சொன்னார். கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாரு, அதே வேளையில் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு எனக்கு நல்லது செய்யணும், பெரிய காரியம் செய்யணும், பெரிய அற்புதம் நடக்கணும்னு விரும்புகிறேன். நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோமா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படியானால் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பெரிய குணாதிசயங்களை நாம் நன்கு அறிந்து உணர்ந்து ருசிப்போமானால் மாத்திரமே நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லது சாதாரண கிறிஸ்தவர்களாக, சாதாரண விசுவாசிகளாக தான் நாம் இருக்க முடியும். ஆனால் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக, இந்த உண்மையான உயிருள்ள தேவனுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் என்றால், உற்சாகம் பிறக்க வேண்டும் என்றால், அவருடைய பெரிய குணாதிசயங்கள் எவை, அவைகளுடைய தன்மைகள் என்ன என்று நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வோமானால், ருசிப்போமானால் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆம், எனக்கு பிரியமான, ஆகவே இந்த தொடர்ச்சியாக உங்களோடு கூட அவருடைய பெரிய குணாதிசயங்கள் என்ன, அவைகள் நமக்கு என்ன பலன்களை தரும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அவருடைய குணாதிசயங்கள் முக்கியமானது அவருடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அது பெரியதாக இருக்கிறது. அந்த அன்பு பெரியதாக இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொண்டால் அந்த பெரிய தேவனுக்கு பெரிய காரியத்தை செய்ய முடியும். சரி, அந்த அன்பு எப்படிப்பட்ட பெரியதாக இருக்கிறது என்று நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க போகிறோம். யோவான் 3:16 நமக்கு நன்கு தெரியும். அந்த வசனம் நமக்கு நன்கு தெரியும். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எவ்வளவாய், யாராவது சொல்ல முடியுமா? 99%, 98%, 100% கூட அங்கே எழுதப்படவில்லை. இவ்வளவாய் உலகத்திலே, உலகத்தின் மக்கள் மீது தேவன் அன்பு கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே அன்பு குமாரனாக இயேசுவோடு கூட இருந்ததுனால தான் அந்த தேவனுடைய அன்பை குறித்து இங்கு நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அன்பு காட்டுகிறதல்ல. அநேக தவறாக நினைக்கிற காரியம், அது கிறிஸ்தவ தெய்வம், அது அமெரிக்கா தெய்வம், அவங்க வெள்ளக்காரன் கொண்டு வந்த தெய்வம், இப்படி தான் அநேகர் நினைக்கிறாங்க இன்னும் கூட. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரனே, நீ யாராயிருந்தாலும் இன்றைக்கு உனக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ கெட்டு போய் நரகத்துக்கு போகாதபடிக்கு இந்த தேவன் பரலோகத்திலிருந்து விண்ணுலகை விட்டு, சிம்மாசனத்தை விட்டு, அங்கு தேவ தூதரவரை பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிற அந்த தகுதியிலிருந்து, அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களுக்காக இறங்கி வந்து பூமியிலே தன் இன்னுயிரை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவ ஜென்ம பாவத்திலிருந்து நம்மை கழுவி சுத்திகரித்து, நம்மை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி பரலோகத்தில் நாம் என்றைக்கும் அறித்தாலும் அவரோடு நித்திய நித்தியமாய் வாழும்படியான ஒரு காலத்திற்கு கொண்டு போகும்படியாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே தன் இன்னுயிரை கொடுத்தார், தன் இரத்தத்தை கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை பீக்கும்படியாய் கொடுத்தார். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வசனம் சொல்கிறது போல, யோவான் 3:16 சொல்வது போல, அந்த அன்பு, அளவிட முடியாத அன்பு
அன்கண்டிஷனல் லவ், அகாப்பே என்று சொல்லுவாங்க கிரேக்க மொழியில். அன்கண்டிஷனல், எந்த கண்டிஷனும் போடலை. அவர் தானாகவே உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில இறங்கி வந்து தம்முடைய இன்னுயிரை கொடுத்தார். ஏனென்றால் பாவத்திற்கு பரிகாரம் ஒரு மன்னிப்பு தேவை. அந்த ஸ்டாண்டர்ட் இருந்து தான் பிதாவின் முன்பு நாம், கடவுள் முன்பு நாம் நிற்க முடியும். கடவுளை ஒருவரும் பார்த்தது கிடையாது, ஆனால் அந்த கடவுளை நாம் சந்திக்க வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த நாளோ நாளையோ அல்லது வருகிற மாதமோ வருகிற வருடமோ அல்ல பல வருடங்கள் கழித்தோ இருக்கலாம். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது ஒரு முடிவு இந்த பூமியிலே உண்டு, அவருடைய வாழ்க்கை முடிவு உண்டு. யாரும் பல்லாண்டு காலம் வாழ முடியாது, வாழ்த்துகிறோம் உண்மைதான். ஆனால் ஒரு நாளிலே நாம் மறைந்து போனாலும் நித்திய வாழ்க்கைக்கு நாம் தேட வேண்டும், நித்திய வாழ்க்கை அடைய வேண்டும். அதற்குரிய அத்தாட்சி சத்தியம் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. அதை மூலமாக தான் சொல்லுகின்றோம், இந்த தேவன் எதற்காக வந்தார்? உங்களை நேசித்து, உங்களுடைய பாவத்தை மன்னித்து, அவருடைய இரத்தத்தால் சுத்திகரித்து பரலோகத்தில் சேர்க்கும்படியாய். அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்படின்னா ஒருவனும் கெட்டு போய் நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவன் என்று சொன்னார். அது அளவிட முடியாத வாழ்வு, வயதில்லாத ஒரு வாழ்வு. அங்கே நாம் வாழ்வதற்காக தேவன் இவ்வளவாய் அன்பு கொண்டார். அப்போது அதனுடைய அளவு நம்ம சொல்ல முடியாது, அது பெரிய அன்புன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோதான், அவருடைய அன்பு பெரியது என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, எரேமிய புஸ்தகம், எரேமியா என்கிற தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 31:3 அது அநாதி அன்பு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து என் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொடுக்கிறேன் சொல்லுகிற ஒரு அன்பை பார்க்கிறோம். அநாதி என்று சொன்னால் அழியாத அன்பு. அழியாத அன்பை கொண்ட தேவன் நம்முடைய தேவன் கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகத்தாருடைய அன்பெல்லாம் குறைந்து போகிறது, கரைந்து போகிறது, மறைந்து போகிறது, மாறி போய்விடுகிறது, அழிந்தே போய்விடுகிறது. கட்டின கணவன், கட்டின மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுடைய எல்லா அன்பை நம்ம நிச்சயமாக அடந்து விட முடியும். ஆனால் ஆண்டவருடைய அன்பை நம்ம அடக்கவே முடியாது. அவருடைய அன்பு எல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பண வசதி இருக்கும்போது அதிகமான அன்பு காட்டுவாங்க, உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க, ஆனால் பணம் இல்லை வசதி இல்லைன்னும் போது நம்மை விட்டு விலகி போயிடுவார்கள், நம்மை எளிமையுமாய் சிறுமையாய் நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அது அழியாத அன்பாக இருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், உண்மையான ஒரு சம்பவத்தை. கடந்த பல வருடங்களுக்கு 10 வருடங்கள் முன்பதாக என் மகள் சென்னையிலே ஒரு கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது அவளை சந்திப்பதற்காக நானும் என் மனைவியும் சென்றோம். அவள் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த வேளையில் மாலையிலே 5 மணிக்கு மேலே அங்கே இருக்கிற எல்லா பெண்கள் எல்லாம் பெற்றோர்களுக்காக காத்து கொண்டிருப்பாங்க அந்த வீக்கெண்டு சனிக்கிழமையில். அப்பொழுது நாங்களும் வெள்ளூர்லேருந்து போயிருந்தோம், அவளை பார்ப்பதற்காக போயிருந்தோம். அந்த வேளையில் அவளோடு பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு சக மாணவி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். என் மகளை பார்த்து கேட்டோம், ஏன் அவள் அழுதுட்டுருக்கா அந்த பெண்ணு, பாவம், தனியாக ஒரு மரத்தடியில் எல்லா பெண்களும் பெற்றோர்களோடு அவங்க சகோதர சகோதரிகளெல்லாம் விசிட்டர்ஸோடு பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஏன் இந்த மகம் மாத்திரம் அப்படி சோகமாக கண்ணீர் விட்டு கொண்டிருக்காள் அப்படின்னு சொல்லி என் மகளை கேட்டபோது என் மகள் சொன்னால், அவளுடைய தகப்பனார் 2வது மனைவியை கொண்டவளாக இப்போ இருக்கிறார், முதல் மனைவி வந்து சில வியாதிப்பட்டு மரித்து போனார்கள், அப்போ இவ சின்ன வயசில் தான் இருந்தான், ஆனால் எப்படியோ படிக்க வச்சு கொஞ்சம் கல்லூரியில் சேர்த்துட்டார். இப்போ ஒரு மனைவியை அவர் 2வது மனைவியும் கல்யாணம் பண்ண பிறகு இப்போது அந்த தகப்பன் வந்து பார்க்கறது கிடையாது, அவங்க சித்தியும் வந்து பார்க்கறது கிடையாது. எப்படியோ அட்மிட் பண்ணிட்டாங்களே தவிர அவர் எப்போ ஒரு முறை 6 மாதத்துக்கு வந்து அது பார்ப்பாங்க. ஆக இந்த மகள் வந்து தன்னுடைய பெற்றோருக்காக அந்த தகப்பனுடைய அன்புக்காக காத்து கொண்டிருக்கா, அவங்களும் வருவாங்களா, எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க வந்து பார்க்குறாங்க, என்னை யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அவள் கண் கலங்கி அழுது கொண்டிருக்கிறதை அவள் சொன்னாள். மிகவும் வேதனையாக இருந்தது. பாருங்கள், பெற்றோருடைய அன்புக்காக, தகப்பனுடைய அன்புக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு மகளை நாங்கள் எங்களுக்கு பார்த்தோம். பிறகு கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பெற்றோர் அங்கே நின்று கொண்டிருந்தாங்க. அந்த பெற்றோர் அந்த தகப்பனுடைய தலையெல்லாம் கட்டு போட்டிருந்தது. என்னவென்றால் அப்போ தான் அவர் பிரெயினில் ஏதோ ஒரு டியூமர் வந்து ஆப்ரேஷன் செய்யப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிறார். அவருடைய ஒரே மகளை பார்ப்பதற்காக அங்கே வந்திருக்கிறார். அவர் சென்னை வாசி தான், அவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும். அப்போது தங்களுடைய மகளை தேடிக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஹாஸ்டலில் சேர்க்கப்பட்ட அந்த மகளை தேடிக்கொண்டிருக்காங்க. அவருக்கு காணலை, எல்லா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் தேடி பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் ஒரு மாணவி வந்து சொன்ன, அவங்கள பார்க்க விரும்பலை அப்படின்னு சொன்னாலாம்.
தன்னுடைய பெற்றோரை பார்க்க விரும்பாம வேறு எங்கேயோ போய் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவள் வந்து அதே சென்னை வாசி இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர் என்னை கொண்டு வந்து ஹாஸ்டலில் தள்ளிட்டாங்க, என்னை வந்து இங்கே மற்ற நண்பர்களோடு நான் பழகிட்டு வெளியே சுற்றிட்டு இருப்பேன், அதனால் கொண்டு வந்து ஹாஸ்டலில் தள்ளிட்டாங்கன்னு சொல்லி பெற்றோர் மீது இருந்த கோபம் வெறுப்புனால பெற்றோரை சந்திக்கலை. அவங்க அந்த பெற்றோர் நின்று அழுது கொண்டு இருக்காங்க. ஒரே மகளுடைய அன்பை எதிர்பார்த்து அவங்க அழுது கொண்டு அந்த மகள் இருக்கிறாளா என்று காத்து கொண்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அன்பை நாம் பார்க்குறோம். பெற்றோருடைய அன்பை எதிர்பார்க்குற ஒரு மகள், மகளுடைய அன்பை எதிர்பார்க்குற பெற்றோர், ரெண்டு பேரையும் நிலைமையை நாங்கள் ஒரே நாளில் ஒரே மாலை வேளையில் நாங்கள் அந்த கல்லூரியிலே பார்த்தோம். ஆம், எனக்கு பிரியமானவருடைய இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் குறைந்து போயிடுது, கரைந்து போயிடும், மறைந்து போயிடும், மாறி போயிடும், அழிந்தே போயிடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு அழியாத அன்பாக இருக்கிறது. எபேசியர் நிருபத்தில் 3:16-18 வசனங்களை வாசிப்போமானால், இந்த அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நீங்கள் அளந்து பாருங்க அப்படின்னு கேட்குறார் பவுல். ஆனால் அது அளக்க முடியாதுன்னு அர்த்தம், அளவிட முடியாத அன்பு, இம்மெஷரபிள் லவ். ரோமருக்கு இந்த நிருபம் 5:7-8 வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசிங்க. அதாவது நல்லவனுக்காக நீதிமானுக்காக யாராவது ஒருத்தன் மறிப்பான். 10 பேர் எல்லாம் இறந்துருக்கிறாங்க, தீக்குளிச்சு செத்துருக்காங்க, தங்கள் தலைவர்களுக்காக நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்தித்தாளம் வாசிக்கிறோம். நம்முடைய அரசு தலைவர்கள் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் சாகும்போது அந்த தலைவருக்காக சில பேர் தீக்குளிக்கிறாங்க. 10 பேர், 50 பேர் கூட வச்சுக்கலாமே, இருக்கட்டும். ஆனால் நாம் ஒவ்வொருவருமே பாவியாக இருக்கிற வேளையிலே ஒரு தெய்வம் பூமியிலே வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி இன்னுயிரை கொடுத்து உங்களுக்காக எனக்காக சிம்மாசனத்தில் இருக்கிற ஒரு தெய்வம் வந்து தம்முடைய இன்னுயிரை கல்வாரி சிலுவிலே கொடுத்ததே அந்த கல்வாரி அன்பு, உன்னத அன்பு, தியாக அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு என்ன அன்பு இருக்கிறதுங்க? அதுதான் உண்மையான அன்பு, உயிருள்ள அன்பு, மேலான அன்பு, உன்னத அன்பு. அந்த அன்பு கொண்ட தெய்வனை நம்ம விசுவாசிப்போம், நம்புவோம், அவருடைய அன்பை ருசித்து பார்ப்போமானால் இந்த அன்பின் தெய்வனுக்கு பெரிய காரியத்தை நாம் செய்ய முடியும். ஆக எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாரும் என்னை நேசிக்கலை, என் கணவன் நேசிக்கலை, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் என்னை நேசிக்கலை, என் பிள்ளைங்க படிக்க வச்ச பிள்ளைங்க நேசிக்கலை, எங்கள் பெற்றோர் எனக்கு என்னை நேசிக்க மாட்டேன்றாங்க, மூத்தவனை மட்டும் நேசிக்கிறாங்க, அவனுக்கு மட்டும் சொத்து பிரித்து கொடுத்தாங்க, என்னை விட்டுட்டாங்கன்னு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஆக இந்த உலகத்தின் அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் உன்னதர் இயேசுவின் அன்பு ஒன்று தான், அனாதி அன்பு, அளவிட முடியாத அன்பு, உன்னை நேசிக்கிற உன் அன்பு. நீ பாவியாக இருந்தாலும் உன்னை நேசித்து ரட்சிக்கும்படியாக வந்த அன்பு, உனக்காக ரத்தம் சிந்து அன்பு அது. அந்த அன்பை ருசித்து பார்ப்போம். அந்த அன்பு உங்களை நேசிக்கிறது யார் நேசிக்க விட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, யார் என்ன நேசிக்கிறேன் கலங்குறியா? கர்த்தர், நான் உன்னை நேசிக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன், முடிவு வரைந்த நேசிப்பேன், நீ இன்னும் என்னை நேசிப்பாயா, என் ஆண்டவருக்கு இன்னும் அன்பு கூறுவாயா என்று கேட்கிறார். ஆம், அருமையான இந்த நாள் ஒரு முடிவு எடுப்போம். நாம் ஆண்டவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடும் இன்றிலிருந்து இன்னும் இன்னும் நான் அன்பு கூறுவேன், அன்பு கொண்ட தேவனுக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று முடிவெடுப்போமா? அப்படி செய்வோமால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஜபிப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, உம்முடைய உன்னத அன்பை, உயர்ந்த அன்பை, மேலான அன்பை நாங்கள் ருசித்து பார்த்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறீரப்பா. எத்தனையோ பேர் ஒறுக்கப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலை, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், என்னை யாரும் நேசிக்கலையே என்று சொல்லி இன்றைக்கு உடைந்த நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிற, மகனே மகளே, யார் நேசிக்காவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய அன்பு உன்னதமான உண்மையான அன்பு, நீயும் என்னை நேசிப்பாயா என்று கேட்கிறீர். ஆமாண்டவரே, நீர் அவர்களை நேசிக்கிறீர், பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்ய போகிறீர். ஆகவே அந்த தைரியத்தை, உற்சாகத்தை நீர் கொடுப்பீராக, பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வீராக. தகப்பனே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.